வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பனைமரம் எல்லாருக்குமே தெரியும், அந்த பனைமரத்துலேருந்து வர நொங்கு. ஸோ அந்த நொங்கை வச்சு இங்கே வந்து நிறைய வித்தியாசமான ட்ரிங்கெல்லாம் பண்ணுவாங்க. அதில் வந்து கன்னியாகுமரியில் ஒரு ஸ்பெஷல் ட்ரிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொங்கு சர்பத்துன்பாங்க. ஸோ அந்த நொங்கு சர்பத்து வந்து எல்லாருக்குமே ரொம்ப அவைலபிளாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும், நாகர்கோவில் டூ நம்ம வந்து 200 ஹைவேல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் ஒரு வெள்ளுக்குறி பக்கத்தில் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இதையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொங்கு பதநீர், அதாவது அக்கா நீ வச்சு நொங்கு. ஸோ அது ரெண்டையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வந்து போய் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் அதை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இன்னும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நண்பர்கள், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்ம இங்கேண்டு வீடியோ எடுக்கிறனால ஹைவேலனால ஃபுல்லாக வண்டி வந்து போயிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ வண்டி போயிட்டே இருக்கனால சவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் இன்றைக்கி வந்து ஷார்ட் கன் மைக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஆஃப் இப்படி இருக்கு, இன்னொரு ஆஃப் வந்து கொஞ்சம் அமைதியான ப்ளேஸ் தான் பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுத்து வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. அண்ட் இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து நொங்கு சர்பத் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் நொங்கு நிறைய இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம போய் குடிக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி, இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க, அதையும் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காமல் ஃபஸ்ட் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பர்கள், இப்போ வந்து நம்ம இதை வாங்கியாச்சு. ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ரெட் கலரில் ஊற்றினாங்க பார்த்தீங்களா கடைசியில், அது வந்து நன்னாரி சர்பத். அதுவும் இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ராஜா சர்பத்துன்பாங்க. கன்னியாகுமரியில் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த சர்பத் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். வெளியூரில் இருக்கிற சர்பத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத்து இந்த அளவுக்கு டேஸ்ட்டே வராது. இதை நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா, எப்போ வெளியூரில் வந்து நான் போய் அந்த மாதிரி சர்பத்தெல்லாம் குடிச்சிடணும், அப்போ தான் வந்து இதோட டேஸ்ட் வந்து உண்மையிலேயே தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் வந்து இந்த நொங்கு சர்பத் வந்து கன்னியாகுமரி ஸ்பெஷல்னு வந்து முதல்லே உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ரோட்லேருந்து பிளாக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ரோட்டில் போகிறவங்க வரவங்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, அதனால தான் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகிறேன். ஸோ ஏன்னா பாருங்கள், இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு மூணு நொங்கு வரைக்கும் நமக்கு வந்து அடித்து ஊற்றுனாங்க, ப்ளஸ் மேலே வந்து அந்த சர்பத் ஊற்றிருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, சூப்பருங்க. இது நான் பலவாட்டி டேஸ்ட் பண்ணிட்டேன், புதுசாலாம் டேஸ்ட் பண்ணல. இருந்தாலும் ரிவ்யூ போடுறோம்ல, அதனால வந்து ஒரு அது என்ன ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அப்படி தானே சார். ஆ, அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனுக்காக தான் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தோம். மற்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டுங்க. என்ன சொல்லணும்னா, சும்மாவே நொங்கு வந்து நிறைய இடத்துல எல்லாருமே குடிச்சிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அந்த நொங்கு கூட இந்த சர்பத் வந்து சேர்ந்து குடிக்கிறபோது அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்னா, வெயிலில் வந்து கண்ட கண்ட ஜூஸ் குடிக்கிறதுக்கு இளநீ குடித்தா எவ்வளோ ஒர்த்துன்னுபாங்களோ அதே மாதிரி இது குடித்தாலும் அவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஒன் கிளாஸ் ஆஃப் இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 ரூபீஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து இந்த நார் ஹைவேயில் வந்து எங்கே போனீங்கனாலும், எந்த கடைக்கு போனீங்கனாலும் இதே தான். இந்த ரோட்டில் இருக்க எந்த எல்லாமே வந்து ஒரே காசு தான் வந்து. ஸோ இது எந்த அளவுக்கு 50 ரூபீஸ் ஒர்த்தானு கேட்டால் நான் திருப்பி வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து இதை சொல்லும்போது என்னென்னா, இன்றைக்கி வந்து மெயின் இது என்ன தெரியுமா, பனையை பற்றி சொல்லி ஆகணுங்க. பனையை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் யூஸு. அது மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம எடுக்கிற வீடியோவில் வந்து இன்றைக்கி ஒரு மெயின் இது என்ன தெரியுமா, பனையிலேருந்து வர நொங்கை வச்சு தான் இன்றைக்கி வீடியோவே. ஸோ அந்த நொங்கில் ஒரு டைப் இது, இன்னொரு டைப் இனி நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து நொங்கு சர்பத் வந்து குடிச்சிட்டோம்.
ஸோ வந்து இப்போ அடுத்து வந்து நுங்கு பதநீர், அதாவது நுங்கு அக்கானி வந்து குடிக்கிறதுக்காக வந்து போக போகிறோம். அது நேற்றுக்கு வந்து மருந்து கோட்டை பக்கத்தில் ஒரு இடத்துல நான் பார்த்தேன். ஸோ அங்கே தான் வந்து போக போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போகலாம். பாருங்கள், என் ஃப்ரெண்டில் இங்கே ஒரு கடை இருக்குது, அதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கடை, இங்கே ஒரு கடை, அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு கடை இருக்கும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து இந்த கடையாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நார்கோயிலேருந்து வர்றவங்களாம் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வெள்ளுக்குறிக்க உள்ளாடியே இதை வந்து குடிச்சிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா அது வெள்ளுக்குறிக்க மேலே எனக்கு தெரிஞ்சு இல்லை, இல்லை தானே? இல்லை. ஆமாம், இந்த ஒரு இந்த ஏலா இந்த ஏரியாவில் மட்டும்தான் என்ன இருக்குன்னா இந்த நொங்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையவே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும், பெட்டராக கிடைக்கும். சரியா, இப்போ வந்து நம்ம அடுத்த நுங்கு பதநீர் வந்து குடிக்க போயிட்டு இருக்கோம். பதநீர் இல்லைங்க, ஏன்னா பதநீர்ன்னு சொன்னாலே எனக்கு வந்து அது ஏதோ புது வார்த்தை மாதிரி இருக்குது. இங்கே வெறும் வந்து என்ன அக்கானி தான் வந்து கன்னியாகுமரியில் வந்து சொல்கிற ஒரு வார்த்தை, வெளியூரில் வந்து என்ன வார்த்தை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே வந்து அக்கானி. ஸோ பதநீருங்கிறது இங்கே உள்ளவங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் மாதிரி. அக்கானி கல் இல்லைங்க வரதானே? ஆமாம் ஆமாம். அது ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா சுண்ணாம்பு போடலன்னா அது வந்து கல், சுண்ணாம்பு போட்டாங்கன்னா அக்கானி. ஸோ அதுதான் வந்து பதநீர். அதுவும் நிறைய பேருக்கு நம்ம ஊரில் தெரியாது. தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ்நாட்டோட தேசியன்னு தமிழ்நாட்டோட மரம் வந்து என்னது, தமிழ்நாட்டோட மரம் என்னது, அது என்ன மரம், தமிழ்நாட்டோட அரசு மரம், ஏதோ ஒரு மரம், அது என்னன்னா பனை மரம். ஸோ நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து நொங்கு பதநீர் வந்து குடிக்க வந்துட்டோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மருந்து கோட்டை தக்கலை பக்கத்தில், மருந்து கோட்டையில் நம்ம வந்து முட்டைக்காட்டு போகிற ரோட்டில் வந்து அப்படியே அந்த ஆத்தங்கரைய ஓரமாக வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நொங்கு சர்பத் இருக்குது, நம்ம வந்து ஆல்ரெடி குடிச்சிட்டோம். இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை வந்து நமக்கு குடிக்க தர ஸ்டைல் தான் வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க. வெறும் கிளாஸில் கொடுக்க மாட்டாங்க, எப்படி வித்தியாசமாக கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல வந்து நொங்கு வந்து அப்படியே இது பண்ணி சீவி விட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செம்பு நிறைய வந்து பதநீர், அதாவது அக்கானி வந்து ஊற்றினாங்க. இந்த நொங்கு சர்பத்து வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு சீனி பாக்கு மாதிரி தான் சொல்லலாம். ஆனால் இது வந்து ரெண்டுமே நேச்சுரல் ஐட்டம், பதநீரும் ப்ளஸ் என்னது நொங்கு. ஸோ ரெண்டுமே சேரும்போது அக்கானி வந்து குடிச்சிட்டு அக்கானி வாயில் விழுங்கும் போது வந்து என்ன ஆகும்னா அந்த நாக்கு வந்து அப்படி இனிப்பாக வரும் தெரியுமா. ஸோ அந்த டேஸ்ட் இருக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், இதோட விலை என்ன தெரியுமா, இது 40 ரூபாய் தான். ஸோ பார்த்துக்கோங்க, நேச்சுரலாக ஒரு ஓலையில் அண்ட் அக்கானி ஊற்றி கூடவே வந்து நொங்கு வச்சு கொடுக்குறாங்க. 40 ரூபா குடிச்சிட்டு இருக்கும்போதே இந்த அண்ணாட்ட வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து நான் கண்டுபிடிச்சேன். என்னன்னு தெரியுமா, குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 பேர் வந்தாங்க, வந்து கேட்டாலே ஒரு செம்பு எடுத்து கொடுத்து குடிச்சு பார்த்துட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்பு அப்படியே குடிக்கவே கொடுக்குறாரு. டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாங்கிட்டு போறாங்க. ஸோ அண்ணா வந்து டெய்லி காவல் கிணறுலேருந்து இந்த பைக்கில் தான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் அண்ணா வந்து கொண்டு வந்து விற்கிறாங்க. எவ்வளோ வரும், கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தான் இருக்குங்களா? 40 கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க.
ஸோ ஃபைனலி நண்பர்களே, நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டையுமே வந்து டேஸ்ட் பண்ணோம். அண்ட் எனக்கு பர்சனலாக இது பிடிச்சிருந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நுங்கு ப்ளஸ் பதநீர், அதாவது அக்கானி காம்போ இருக்குல்ல, அதான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னதான் வந்து என்ன நுங்கு சர்பத் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் இது ரெண்டையும் வந்து டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணலைன்னா மறக்காமல் போய் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ இன்னும் வேணும்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தில் உங்களை சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் லாரா.